ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்போ 2021 ஐபிசி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் அடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த மாதமான பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் ஐபிசி 1ஆம் தேதியே புதன் பக்கர முடிவுக்கு வர்றாரு. அவர் கன்னியில் இருக்கார். அடுத்து குரு, அவரும் வக்கர முடிவில் ஐப்பசி 1ஆம் தேதி முடிகிறாரு. அப்புறம் மாதம் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் ஐப்பசி 4ஆம் தேதி துலாத்துக்கு வந்துடுறாரு செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் சுக்கரனும் கேதுவும் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி சுக்கர பகவான் தனு ராசிக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் அதே 16ஆம் தேதி துலா ராசிக்கு புத பகவான் வர்றார். வழக்கம் போல் மகர ராசியில் குருவும் சனியும் ரிஷப ராசியில் ராகு பகவானும் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கரன், புதன் இந்த மூணு கிரகங்களும் 2-2 ராசிகளில் அடுத்தடுத்து டிரான்சிட் ஆகிறாங்க. அதாவது பயிற்சியாகி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் பலன்கள் கொஞ்சம் முன்பின்னாக வரும். குறிப்பாக எப்படிப்பட்ட பலன்கள் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி சுக்கர பகவான் மாறுறாரு தனுசு ராசிக்கு. அது வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு புத பகவான் 16ஆம் தேதி மாறார். அது வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கார். இப்படி 2-2 ராசிகளில் இந்த கிரகங்கள்லாம் மூவ் ஆகும்போது பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ நாம் பார்க்குறோம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படிப்பட்ட ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் 7ல் இருக்கார். அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வர்றார். ஆனால் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கார். ஸோ 6ஆம் இடம் ஃபஸ்ட்டு உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் பார்க்குற பொழுது இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ வரும். வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசிஸ் ஒன்று இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. அதாவது உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சந்திரன். ஸோ எவ்வளோ இருந்தாலும் எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு அந்த கன்ஃபியூஸை நீங்கள் விடுங்க. எதையுமே நீங்கள் தைரியமாக சிந்தித்து செயல்படுங்க. குறிப்பாக எந்த ஒரு கம்யூனிகேஷனாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்களே டீல் பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இது இந்த மாதம் நீங்கள் ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் டீல் பண்ணாலே கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏஜென்சி புரோக்கரேஜ் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. கன்சல்டன்சி துறையில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம்தான் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அது வரைக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இது இந்த காலகட்டங்களில் இருக்குது.
குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதோட உங்கள் நான்காம் அதிபதி சூரியன் ஆறில் இருக்கார். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இடம், வீடு அல்லது வண்டி வாகனங்கள் அல்லது நிறையா வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள், குறிப்பாக லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதன் அஞ்சில் இருக்கார், அதுக்கப்புறம் ஆறுக்கு வரார் நான் முதலே சொல்லியிருக்கேன். ஐந்தாம் இடம் உங்களுடைய காதல் விஷயம். ஸோ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே பிற்காலத்தில் ஃபியூச்சரில் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உண்டு. நீங்கள் நியூ அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இது இருக்குது. குறிப்பாக எனி ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஸ்பெக்குலேஷனில் அல்லது ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் சூரியன், ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக ஐடியாவில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. இல்லை வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. அது மட்டுமில்லாமல் நல்ல ஒரு வேலையில் ரெகக்னைஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. அதோட ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க, பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அல்லது குவாசி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய இந்த மாதம் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள், டிஸ்பியூட் இருந்தால், லிட்டிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்னால் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேட்ட இடத்துல நீங்கள் லோன் உங்களுக்கு பணம் வரலைன்னா கண்டிப்பாக பணம் வரும், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நல்ல ஒரு சர்வெண்ட்டை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆண் வேலையாட்கள் கிடைப்பார்கள். அதோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். குறிப்பாக பல்லில் பிரச்சனை, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்டமனில் ப்ராப்ளங்கள், தலையில் பிரச்சனை, தேவையற்ற வைரல் ஃபீவர் இதெல்லாமே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனம். உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆறில் இருக்கார், ஏழாம் இடத்துல கேது இருக்கார். லைஃப் பார்ட்னர் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர் சரி, வெரி கேர்ஃபுல் இந்த மாதம். கணவன் அல்லது மனைவி செப்பரேட் அல்லது பிரிவு அல்லது தேவையற்ற விரயம் அல்லது நஷ்டம் அல்லது வைத்திய செலவு ரெண்டு பேருக்கும் உண்டு. சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது, பெருசாக லாபம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு போவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. பர்டிகுலராக ஏழாம் இடத்துல கேது. ஸோ கேது ஏழு செப்பரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் போகிறோம், குறைவாக இருக்கும், கவனமாக இருங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வர்றார். சுக்கிரன் 8க்கு வந்தாலே அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 9ஆம் இடத்துல குரு சனி, அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் கம்பெனி மாறணும் அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். தமிழ் மாதத்துக்கு
சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அமையும். ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராட் போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்காக வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஒன்பதாம் இடத்துல குரு சனி லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு. பாஸ்போர்ட் அண்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலமும் பரமாதமாக இந்த மாதம் இருக்குது. பட் எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் அதற்கான செலவினங்கள் சுக்கிரன் எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது பெண்களால் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. நல்ல பெண் தெய்வ வழிபாடை கூட்டுங்க இந்த மாதம். குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடை அவசியம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.